வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பீஸ்ட் படம் ரிலீஸ் ஆனிச்சு, தமிழ்நாட்டுல எல்லாரும் கலாச்சாங்க, என்னடா படத்தை எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நெல்சன் வந்து காமெடி டைரக்டர் எல்லாம் சொன்னாங்க. ஆனா வந்து தளபதி வச்சு இப்படி ஒரு காமெடி பண்ணுவார்னு யாரும் எதிர்பார்க்கல. நெல்சன் வந்து ஒரு டைரக்டரா அப்படிங்கிற அளவுக்கு கேட்கற அளவுக்கு ஆயிடுச்சு. இந்த படத்தை பார்த்த உடனே ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு ஓட்டிட்டு இருக்கிறாரு போல இருக்குது. பீஸ்ட் படம் வந்து ஓடிடியில ரிலீஸ் ஆன உடனே இப்போ வந்து இந்தியா ஃபுல்லா, இல்ல இந்தியால இல்ல உலகம் ஃபுல்லா வந்து என்னடா படம் இது, என்னடா ஒரு லாஜிக்கே இல்லாம இருக்கிறீங்க, ஸ்பிளண்டர் பைக் எடுத்துட்டு போய் நிறுத்துற மாதிரி வந்து அந்த ஜெட்டை போய் நிறுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இப்ப நிறைய பேர் கலாச்சிட்டுறாங்க. இதுக்கு வேற எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டுறாங்க. இப்படி வந்து கலாய்க்கலாம், இப்படி ஏங்க படம் நல்லாலனா எல்லாரும் கலாய்க்க தான் செய்வாங்க. நல்ல படமா இருந்தா எவன் கலாய்க்கிறான்? நீங்க வந்து கதையே இல்லாம இஷ்டத்துக்கு 3 மாசத்துல இப்படி தான் கதை எழுத முடியும்னு எழுதுனீங்கனா இப்படி தான் வந்து எல்லாரும் கலாய்க்க செய்வாங்க. அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். செம்மையா வச்சு செஞ்சிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல உலகம் ஃபுல்லா. தளபதி கம்முன்னு வந்து ஏ.ஆர். முருகதாஸ் படத்துல நடிச்சிருக்கலாம். நெல்சன் டைரக்டரா போட்டுவிட்டு எல்லாம் அனிருத்தை சொல்லணும். அனிருத் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன்.